இன்றைக்கி இந்த வீடியோவில் ரவா ரொட்டி செய்ய போகிறோம். ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாட்டு சக்கரை செய்கிறதுனால ரொம்ப பிள்ளைங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப சத்தாக இருக்கும். ஸோ நான் எப்படி செய்யணும் செய்கிறேன் பாருங்கள். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ரவா வந்து 200 கிராம் வாங்கியிருக்கிறேன். ஒரு டம்ளர் இருக்கும், அதை இந்த பாத்திரத்தில் போட்டுக்கிறோம். வறுக்கில் பச்சையாக தான் போட்டுக்கணும். அப்புறம் வந்து நம்ம தேங்காய் ஒரு கால் மூடி எடுத்து துருவி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். மூணாவது வந்து நம்ம ஜீரகம் ஒரு சிட்டிகை போட்டுக்குவோம். ரவா வந்து வாயு மப்பு தொட்டும், அதனால் ஜீரகம் போட்டால் கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும், செரிமானம் இருக்கும். அடுத்து நம்ம ஒரு சிட்டிகை உப்பு இனிப்புக்கு, இனிப்பு போடுறதுனால அதுக்கு. அடுத்து அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் சோடா மாவு, இட்லி சோடா ஆப்ப சோடா சொல்லுவீங்களா, அது வந்து ஒரு சிட்டிகை. ஏன்னா ரவா வந்து ஹார்டாக இருக்கிறனால இது கொஞ்சம் போட்டால் சாஃப்டாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறோம். நம்ம எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, கொடுக்கலாம். நாட்டு சக்கரைனால உடம்புக்கு நல்லது. ரவாவும் கொஞ்சம் பசி தட்டு கொடு பசி வந்து தாக்கு பிடிக்கும். வெளியே எங்கேயும் போனோம்னா அது செஞ்சு கொடுத்தோன்னா கொஞ்சம் உடம்பு ரவா வந்து வயிற்றுக்கு கொஞ்சம் பசியை தாங்கும். இப்போ வந்து நம்ம எல்லாம் சேர்த்து பிசைஞ்சுக்கிறோம். கட்டி இல்லாமல் கட்டியான நாட்டு சக்கரை வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், அதை உடச்சி விட்டுக்கிறோம். தண்ணி வந்து பார்த்து தான் ஊற்றணும், ஏன்னா சக்கரை அது வந்து தண்ணி ஊற்றினா ரொம்ப ஜாஸ்தி போச்சுன்னா கொல கொலன்னு போயிடும். தண்ணி தெளிச்சு தெளிச்சு பிசைவோம். ரவா வறுக்கில் பச்சையாக தான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் பிசைஞ்சாச்சு. இது ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். பருவம் எல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக. ரவா மட்டும்தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவும் சேர்க்கலை. பாருங்கள், இது ஊற ஊற நல்லா அந்த மாவு மாதிரி வந்துடும், சப்பாத்தி மாவு மாதிரி வரும். ரவா ஊறிச்சுனாவே நல்லாயிருக்கும். சர்க்கரை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் தண்ணி மட்டும் பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா நம்ம சப்பாத்தி மாவை பிணைஞ்சிட்டோம். ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது சப்பாத்தி மாவு, கொஞ்சம் லூஸாக. இந்த பாருங்க, இப்படி ரொட்டி தட்டுற மாதிரி இருக்கணும். அதனால் இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருவோம். ஏன்னா ரவா வந்து ஊறணும் இல்லையா, அப்போ தான் ரொட்டி நல்லாயிருக்கும். இப்போ அப்படி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம்னா மூடி ஊற வைக்கணும். சப்பாத்தி மாவு ஊற வைக்கிற மாதிரி, புரோட்டா மாவு மாதிரி ஊறி மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் சேர்ந்து போட்டுக்கலாம். நம்ம இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சு ரவை, நாட்டு சர்க்கரை, தேங்காய், கொஞ்சோண்டு உப்பு, இது சோடா மாவு போட்டுக்கிட்டேன், ஆப்ப சோடா மாவு, இதெல்லாம் நம்ம போட்டு பிசைஞ்சு வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம திரும்பவும் ஒரு தடவை நல்லா பிசையணும். இப்படி நல்லா பிசைஞ்சால் தான் அந்த சாஃப்ட்னஸ் வரும். பிஸ்கட் மாதிரி அந்த காலத்தில் நம்ம தோசைக்குள்ள சுட்டு தருவாங்க, ரொட்டின்னு சொல்லுவாங்க, ரவா ரொட்டின்னு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அது சின்ன சின்னதாக பிஸ்கட் மாதிரி கட் பண்ண போகிறேன் நான். அது மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பாருங்கள் அழகாக சாஃப்ட்னஸாக சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி கடையில் தேய்ச்சிக்கிட்டு நம்ம பிஸ்கட் மாதிரி கட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் கோதுமை மாவு போட்டுக்கிறேன். கோதுமை மாவு போட்டுக்கிட்டு பாருங்கள், இவ்வளோ பெரிய உருண்டையாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4-5 இது பிஸ்கட் கட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இது எடுத்துக்குவோம், நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ அந்த காலம் தோசை கல்லையே தேய்ச்சி தருவாங்க, அப்போலாம் நமக்கு எதுவுமே தெரியாது, அம்மா செஞ்சுறாங்களா சாப்பிட்டுக்குவோம். இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு அதோடய அழகு டேஸ்ட்டு பார்க்கும் போதே சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், அப்படி பார்ப்பாங்க. அதனால் நான் சின்னதாக பிஸ்கட் மாதிரி கட் பண்ணலான் இருக்கிறேன். பாருங்கள், ரொம்ப மெல்லிசாக வேணால் கொஞ்சம் அப்படி லைட்டாக மொத்தமாக இருக்குதா போதும், இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக டப்பா, இந்த மாதிரி சின்ன கிளாஸ் மாதிரி இருந்ததுன்னா இதில் கட் பண்ணிக்குவோம். இப்போ அழகாக வந்துருச்சு. இந்த பாருங்க, இந்த சைடு இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்குவோம், அது அப்புறம் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுலாம் நம்ம சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். இதாவது வந்து ரவா மட்டும்தான், ரவா, நாட்டு சக்கரை, தேங்காய், கொஞ்சம் ஏலக்காய் வேணால் போட்டுக்கலாம், நான் போடலை, அது பிஸ்கட் மாதிரி இருக்காது. மீதி இருக்க மாவையும் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண மாதிரியே இந்த மாதிரி தேய்ச்சி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் தோசை தவாலாம் போட்டுக்குவோம், அவ்வளோதான். நான் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல்லில் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம்.
சூடு வந்து மிதமான சூட்டில் இருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக கம்மியாக வச்சுருக்கேன், ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறேன். சக்கரை இருக்கிறனால ரொம்ப சூடாக இருந்தால் இலகிடும், இந்த மிதமான சூட்டில் வச்சோம்னா அது நல்லா முழுசாக உடையாத வரும். பிஸ்கட் வாசமாக இருக்கிறதுக்கு நெய் கொஞ்சம் மேலே விட்டுக்கலாம். நெய் உருக்கி எடுத்து வச்சுக்கிறேன், ஒரு ஒரு சொட்டு. இந்த காலத்தில் ரொட்டின்னு சொல்லி சுட்டு கொடுத்தாங்க, இப்போ சொன்னால் பிள்ளைங்களுக்கு புரியாது தெரியாது, அதனால் பிஸ்கட் மாதிரின்னு சொல்லி பிஸ்கட்டுன்னு சொல்லி கொடுத்தா சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சேன்னு பார்க்கலாம், திருப்பி போட்டுக்குவோம். சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிஸ்கட் புதுமையாக இருக்கு, நல்லா இருக்குமான்னு சொல்லி செஞ்சு சாப்பிடுவாங்க. ரொட்டி நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். பாருங்கள் உடையாத நல்லா வருது, பயப்படவே வேண்டியதில்லை, ஈஸியாக செய்கிறது வேலை தான் இது. தவா ரொட்டி ரெடி ஆகிடுச்சு, இது செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், புதுமையாக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.